மீனராசி நண்பர்களே, குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இத்தனை நாள் தொழிலை பற்றிய கவனம் இப்பவும் அதே தான். திருப்தி அடைஞ்சிருவேன். சில பெரிய பெரிய நபர்கள் மூலமான பழக்கங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை, ரொம்ப நாள் சிந்தனை தான் பண்ணிட்டு செயல்பட மாட்டேங்கிறது. இது செயல்பட்டுட்டேல்னா இன்னும் சக்ஸஸ் ஆகிடும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை என்பது தேவை. வயசானவாள கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். சில நேரங்கள் லக்னத்தை சனி பார்க்குறங்காட்டி அப்புறம் தள்ளி போடக்கூடிய வேலைகள்லாம் பின்னாடி கெட்ட பேர் வரல. இவா எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம், இப்படி தான் லேட் ஆக்குவோம், அந்த மாதிரி. அது மாதிரி இன்டர்வியூவுக்கு போகிறது, தொழிலுக்கு போகிறதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இரும்பு சம்பந்தமான துறை வெற்றியை தரத்தக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து புதுசாக எந்த தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கூடி வரக்கூடியதாக. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. எதுவுமே எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்து செயல்பட்டேன்னா நல்ல பலன்கள் கூடி வரும். இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு 11ஆம் இடத்துல சாதகம் இருக்குது. சனி பகவான் கூட இருந்து பார்வை இருக்கங்காட்டி நல்லது கெட்டது 50-50% இருக்கும். இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது கோச்சார பலன்களை வச்சு சொல்கிறோம். கோச்சார பலன்கள் மட்டும் கிடையாது, ஜாதக பலன்கள் தான் நல்லா பேசும், அதையும் மனசில் வச்சுக்கணும். இது போன்ற நிறையா விஷயங்கள், அதாவது குரு பயிற்சியானால் சனி பயிற்சியானால் எப்படி இருக்குங்கிறத விட காலங்கள் எது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கணும். சில நேரங்கள் பார்த்துட்டுனா இது போன்ற இயற்கை சீற்றங்கள்லாம் நிறையா இருக்குது. பஞ்சாங்கங்களில் எப்பவும் போடுற மாதிரி இந்த வாட்டியும் பார்த்துட்டிங்கன்னா சரியாக குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த புது வருஷ பஞ்சாங்கங்களில் காய்ச்சல்கள் வரும், இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இனிமே நம்ம ஆரோக்கியத்தை பேணிக்காக்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. பியூராக ஒரே வார்த்தை சொல்லிட்டால், இம்யூனிட்டி பவர் நிறையா இருந்ததுன்னா உடலை காக்கும். அதே போய் மன தைரியம் இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் காக்கக்கூடியதாக இருக்கும். மன தைரியங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தைரியத்தோடு தொழிலில் செயல்படுவோம், வாழ்க்கையில் செயல்படுவோம், ஆரோக்கியத்தில் செயல்படுவோம், நம்மளையும் காத்துப்போம், பிறரையும் காப்போம்னு சொல்லி மீண்டும் இது போன்ற கிரகங்களுடைய விசேஷ பெயர்ச்சியிலையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியிலையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.